அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். தமிழ்நாடு மருத்துவ கல்வி இயக்குநரகம் ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022-23 கல்வி ஆண்டிற்கான ஆயுஷ் மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை அறிவிக்கையை இன்று தன்னுடைய இணையதள முகவரியில் வெளியிட்டிருக்காங்கப்பா. என்ன அதை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், அதாவது சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி போன்ற படிப்புகளுக்கான சேர்க்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின இந்த ப்ராஸ்பெக்டஸில் என்ன டீட்டெயில்ஸ் அறிவிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் இந்த காணொலியில் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ரைட். இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகம் அரும்பாக்கம் சென்னை, 2022-23 கல்வி ஆண்டிற்கான ஆயுஷ் மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை அறிவிக்கை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 2022-23 கல்வி ஆண்டின் கீழ்கண்ட ஆயுஷ் மருத்துவ படிப்புகள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் தகுதி உள்ளவர்களிடமிருந்து வரவேற்கப்படுகின்றன. என்ன பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது எம்டி மருத்துவ பட்ட மேற்படிப்பு, அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எம்டி படிப்பதற்கான யோகா அண்டு இயற்கை பற்றிய படிப்புகள், அதாவது ஏற்கனவே அவங்க பிஎஸ்எம்எஸ் படிச்சிருப்பாங்க அவங்களுக்கானது, அது நமக்கு தேவையில்லைங்க. ஓகே, ரைட். ரெண்டாவது பாருங்க, மருத்துவ பட்டப்படிப்பு அரசு மற்றும் சுயநிதி ஆயுஷ் மருத்துவக் கல்லூரிகளில் பிஎஸ்எம்எஸ் சித்தா, பிஏஎம்எஸ் ஆயுர்வேதா, பியூஎம்எஸ் யுனானி, பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி போன்ற மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு சேர்க்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இது தவிர வேற எதுக்கும் அறிவிக்கை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயநிதி ஆயுஷ் மருத்துவக் கல்லூரிகளில் பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் மற்றும் மருத்துவ நிர்வாக ஒதுக்கீட்டு, அதாவது என்ன சொல்ல வராங்க, பியூர் கவர்மெண்ட் சீட்டுக்கும் கால்ஃபர் பண்ணுறாங்க, ப்ளஸ் ப்ரைவேட் சீட்டு, சுய மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் இடங்களுக்குமான அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் நான்காவது பாருங்க, மருத்துவ பட்டய படிப்பு டிகிரி, அதாவது டிப்ளமோ கோர்ஸ் என்னது அப்படின்னா, அரசு ஆயுஷ் பாராமெடிக்கல் பள்ளிகளில் உள்ள ஒருங்கிணைந்த மருந்தாளுநர், அந்த மருந்து எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த பட்டய படிப்பு மற்றும் நர்சிங் தெரப்பி பட்டய படிப்புக்கும் இன்றைய அறிவிக்கையிலேயே கால்பேர் ஆயிருக்கு. சரி, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மேலே பட்டியலிடப்பட்ட பட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்ப படிவம் தகவல் தொகுப்பேட்டினை www.tnhealth.tngov.in என்ற இணையதள முகவரிக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் அடங்கிய குறிப்பேடு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற வலைதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்கள் இந்த நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இதை அப்படியே டவுன்லோட் பண்ணலாம். சரிங்களா. அண்ட் விண்ணப்ப படிவங்கள் இயக்குநரக அலுவலகத்திலோ அல்லது தேர்வுக்குழு அலுவலகத்திலோ அல்லது வேறு எந்த ஆயுஷ் முறை மருத்துவக் கல்லூரிகளிலோ வழங்கப்பட மாட்டாது. அதாவது ஒரு சிலர் நோட் பண்ணிட்டுருக்கலாம், சார் ஆயுஷுக்கான அப்ளிகேஷன் எப்போல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தீங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சிருக்கலாம், நமக்கு டைரெக்டாக அப்ளிகேஷன் போய் வாங்கணுமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அது கிடையவே கிடையாதுங்க, ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தாங்க இது அவைலபிள். தயவுசெய்து எங்கேயும் போய் அலைய வேண்டாம். ரைட்டா. அடுத்தது, மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள், விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு மற்றும் பிற கட்டண விவரங்கள், சரியா விண்ணப்ப கட்டணம் நீங்கள் எவ்வளோ பண்ணணும், மற்ற விவரங்கள்லாம், அண்ட் கலந்தாய்விற்கான அட்டவணை மற்றும் பிற தகவல்களினை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, www.tnhealth.tn.gov.in என்ற இணையதளத்தில் உள்ள உரிய தகவல் தொகுப்பேட்டு, அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்கய்யா, அந்த ப்ராஸ்பெக்டஸில் போயிட்டு, நான் எம்பிசியில் வரேன் சார் எனக்கு எவ்வளோ ஃபீஸு, நான் எஸ்சியில் வரேன் சார் எனக்கு எவ்வளோ ஃபீஸு, எஸ்டியில் வரேன் சார் எவ்வளோ ஃபீஸு, நான் ஜென்ரல் கேட்டகரி எனக்கு எவ்வளோ ஃபீஸு, அதை எல்லா டீட்டெயிலையும் ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்கப்பா, இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும், அதுக்குள்ளே போய் நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். ஓகேவா. ரைட்டே. அண்ட் படிப்பு பிரிவுகள் எது எதுக்கெல்லாம் கால்பர் பண்ணியிருக்காங்க, நம்ம சொன்ன மருத்துவ பட்ட மேற்படிப்பு எம்டி, சரியா, எம்டி வந்து நமக்கு தேவையில்லது, அதனால் நான் இதை பற்றி நான் சொல்லலை. இங்கே வந்து அரசு ஒதுக்கீடு இடங்கள் மட்டும்தாங்க இருக்குது எம்டிக்கு, வந்து ஒன்லி அரசு ஒதுக்கீடு. ஏற்கனவே அவங்க வந்து என்ன கல்வி தகுதி பாருங்கள், மருத்துவ பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும், சரியா, நுழைவுத் தேர்வின் தரவரிசை பட்டியல், அதாவது இது நமக்கு தேவையில்லை அதனால் நான் இதை சொல்ல விட்டுருங்க. ரைட். அடுத்து பாருங்கள், நமக்கு முக்கியமானது, சார் என்னோடய மார்க் நீட்டில் 250 கீழே குறைஞ்சிடுச்சு சார்,
சப்போஸ் எனக்கு சார் சித்தா கிடைக்குமா, ஆயுர்வேதா கிடைக்குமா, அல்லது யுனானி கிடைக்குமா, ஹோமியோபதி கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா. உங்களுக்கான காணொலின்னு கூட இதை நீங்கள் சொல்லிக்கலாம். இங்கே பாருங்கள், மருத்துவ பட்டப்படிப்பு அதாவது பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், ஸோ இது போன்ற பட்ட படிப்புகளுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் எத்தனை வருடம் நீங்கள் இதை படிக்கணும்னா 5.5 ஆண்டுகள் நீங்கள் படிக்க வேண்டும். இதற்கான கல்வி தகுதி 10வது படிச்சுட்டு பிளஸ் டூவும் படிச்சிருக்கணும், சரியா? 10th and +2 10th +1 +2 படிச்சிருக்கணும். அண்ட் முக்கியமானது நீட் யூஜி 2022 நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அட்லீஸ்ட்டு குவாலிஃபை ஆகிருக்கணும், சரியா? ஜென்ரல்லாம் 103 மார்க்கு, மற்ற கேட்டகரிக்கு 93 மார்க்குக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மற்றவங்க தயவு செய்து அப்ளை பண்ண வேண்டாம், சரியா? நீங்கள் நீட்டில் பாஸ் பண்ணியிருக்கீங்களா, இந்த பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ரைட்டு? அண்ட் இந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் இருக்குது, சரியா? அதாவது அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் இருக்குது, ஆனால் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் கிடையாது, ஃபுல்லாக கவர்மெண்ட் சீட்டு தான் கவர்மெண்ட் காலேஜஸில். அண்ட் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களும் இருக்குது, நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய இடங்களும் இருக்குங்க, ரைட்டா? ரைட். அடுத்தது பட்டய படிப்பு ஆயுஷ், அதாவது ஒருங்கிணைந்த மருந்தாளர் பட்டய படிப்பு மற்றும் நர்சிங் தெரப்பிக்கான ஆண்டுகள் 2.5 வருஷம். இது வந்து சார் நான் நீட்டே எழுதலை சார், உங்களுக்கான இதுவும் நீங்கள் வச்சுக்கலாம். மேல்நிலை பள்ளியில் தேர்வில் அறிவியல் பாடங்கள் எடுத்து முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றுருக்கணும், முதல் நேர்விலே நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கணும். அதாவது என்னென்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அல்லது பயாலஜி படிச்சிருக்கணும் மட்டும் இந்த மருந்தாளுநர் பட்டய படிப்பு டிப்ளமோ கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு 2.5 வருஷம் தான், இதுக்கு நீட்டு தேவையில்லைங்க, நீங்கள் எடுத்துக்கிற மார்க்கை வச்சே நீங்கள் அப்ளை பண்ணலாங்க, அவ்வளோதாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் மட்டும்தான் இருக்குது, அரசு கல்லூரிகள் மட்டும்தான் இருக்குது, இது இல்லைங்க, நிர்வாக ஒதுக்கீட்டில் கிடையாதுங்க, ரைட்டு? விரிவான விவரங்களுக்கு உரிய தகவல் தொகுப்பட்டினை பார்க்கும், இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, ப்ராஸ்பெக்டஸ் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டுப்பா? நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை நீங்கள் எங்கே என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்றது பின்னாடி ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க, அதை வேணுமா நம்ம அடுத்த காணொலியில் கூட நீங்கள் பார்த்துடலாம். அனைத்து சான்றிதழ்களின் நகல்களையும் இணைத்து செயலாளர் தேர்வுக்குழு இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குநரகம் அரும்பாக்கம் சென்னை 600106 என்ற முகவரிக்கு 12 அக்டோபர் 12 5:30 வந்து சேர வேண்டும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், கொரியர் மூலமாகவோ அல்லது ரிஜிஸ்டர் தபால் மூலமாகவோ மட்டும்தான் நீங்கள் அனுப்பணும், ஆன்லைனில் அனுப்பக்கூடாது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க, ரைட்? இந்த அறிவிக்கை என்றைக்கு வந்திருக்குங்க, இன்றைக்கி தாங்க வந்தது, 21/9/2002. விண்ணப்ப படிவம் மற்றும் தகவல் தொகுப்பெட்டினை பதிவிறக்கம் துவங்கும் நாள், அதாவது இந்த ப்ராஸ்பெக்டஸும் அப்ளிகேஷனையும் என்றைக்கு டவுன்லோட் பண்ணலாம்னா இன்னைக்குலேருந்தே ஆல்ரெடி வெப்சைட்டில் இருக்குங்க, நீங்கள் போய் நேராக டெவலப் பண்ணிக்கலாம். விண்ணப்ப படிவம் மற்றும் தகவல் தொகுப்பெட்டினை பதிவிறக்கம் செய்ய கடைசி நாள் என்றைக்கு வரைக்கும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம்னா 12/10, சரியா? அக்டோபர் 10, அதாவது அக்டோபர் 12 வரை மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, ஒரு 10ஆம் தேதிக்குள்ளேயே முடிச்சுட்டு இருக்கணும்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/10/2022 தான் லாஸ்ட் டேட்டு. எதுக்கு? உங்களுடைய விண்ணப்ப படிவம் ரிஜிஸ்டர் தபால்லையோ அல்லது கூரியர் சர்வீஸ் எஸ்டி கூரியரோ ப்ரொஃபஷனலோ சமர்ப்பிக்கவோ என்ன கடைசி நாள்னா 12:30 உங்கள் போஸ்ட் அங்கே போயிருக்கணுங்க, அதுக்கு மேலே போச்சுன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க. இதுதாங்க இந்த அறிவிக்கை. யார் வெளியிட்டிருக்கிறது? இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை தான் வெளியிட்டிருக்கிறது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க் நான் என் நீட்டில் கம்மியாக எடுத்துகிட்டு ஆனால் பாஸ் பண்ணிட்டேன், தயவுசெய்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், தயவுசெய்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே, மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கும் வரையில உங்களுடன் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.